பத்து கட்டளைகளில் ஒன்றா வந்து எதிரியையும் நண்பனாக பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்கய்யா. எப்படிங்கய்யா எதிரியெல்லாம் வந்து நண்பனாக பார்த்து செயல்படுறது அப்படிங்கிறது, அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கய்யா. அதாவது நமக்கு எப்போவுமே சைக்கலாஜிக்கலாக என்ன சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நமக்கு எது ஒரு பிரதானமான இயல்புன்னு சொல்லி சொன்னால், நம்ம காலங்காலமாக நம்ம ஒரு மிருகங்கள்ல இருந்து அல்லது காடு பக்கங்கள்ல இருந்தெல்லாம் வந்ததுனால ஒரு பாதுகாப்பு உணர்வு ரொம்ப முக்கிய பிரதானமான உணர்வே வந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிடணுங்கிற ஒரு எண்ணம் தான் பிரதானமாக இருக்குது. அதனால் பாதுகாப்பு உணர்வு இருக்கும் பொழுது நமக்கு என்னென்னு சொன்னால், அடுத்தவங்களால நமக்கு ஆபத்து வந்துடுமோ, நம்ம அடுத்தவங்ககிட்ட இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிடுறதுங்கிறது நம்மளை அறியாமலே ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷனாகவே நம்ம மனசு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம எடுத்ததுக்கெல்லாம் நம்மளை அறியாமலேயே அதால் இப்படி ஆயிருமோ, அதனால் இப்படி ஆயிருமோ, அவங்களால நம்ம தப்பு வந்துடுமோ, இதாயிருமோன்னு சொல்லி அப்படி பண்ணுறது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளை ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு கொண்டு போயிடும். அதனால் நாம் வந்து நாமளாக சில ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிடணும். அப்போ நாமளாக சில ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்ணுறதுல ஒன்று தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லாரையுமே நண்பர்களாக பார்க்கணும்னுட்டு நாம் ஒரு முடிவு எடுத்துக்கிடணும். இது நம்ம ஒரு முடிவு தான். அதை நம்ம அதுக்காக வந்து நம்ம ரொம்ப போட்டு எல்லாரையும் நண்பர்களாக பார்த்தேன்னு சொன்னால், வீட்டெல்லாம் பூட்டாமல் போட்டு திறந்து போட்டுட்டு எல்லோரும் நம்ம நண்பர்கள் தான், வீட்டை பூட்டவே வேண்டியதில்லைன்ட்டுலாம் போக வேண்டியதில்லை. அதனால் நம்ம ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருந்துக்க வேண்டியது தான். சும்மா ரொம்ப வந்து எடுத்தெடுப்பில் நம்ம வந்து எல்லோரும் மோசமானவங்க தான், நமக்கு எதிரிகள் தான்ங்கிற மாதிரி ஒரு அந்த எண்ணம் வேண்டியதில்லை. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு வந்து நாம் ஒரு நம்ம சேலத்தில் இருக்கிறோம், சென்னையில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோன்னு வச்சுக்கிடுங்களேன். நிறைய பணங்கள் அங்கே எங்கெல்லாம் புரட்டி கேஷாக ஒரு கோடி ரூபா கேஷாக எடுத்துகிட்டு ஒரு சூட் கேஸில் வச்சு நம்ம ட்ரெயினில் பிரயாணம் பண்ணி போகிறோம். நைட்டு ட்ரெயின், நைட்டில் படுக்க தான் படுத்து தான் பிரயாணம் பண்ணணும். ஏசி கம்பார்ட்மெண்ட் தான். இப்போ நமக்கு என்ன தோணும்னு சொன்னால், நம்ம கையில் வந்து 1 கோடி ரூபா பணம் கேஷாக இருக்குது. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள பார்த்தா எல்லாருமே திருட்டு முழி முழிக்கிற மாதிரி தெரியும். உண்மையிலங்க எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த இதுவும் நீங்கள் சும்மா வச்சுட்டு போனாங்க கூட யாரும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. தவறி வச்சுட்டாலும் கூட அவங்கள்ட்ட எடுத்து திருப்பி தந்துட போகிறாங்க. அந்த மாதிரி ஆட்களை தான் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளை அறியாமலே ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லாம் திருடர்கள் மாதிரியே தெரிவாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், நம்ம இயல்பு அப்படி தான் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையான நேரத்தில் அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. இப்படி ஒரு முக்கியமான இல்லாத நேரத்துலையுமே கூட நார்மலாகவே அப்படி தான் இருக்கும். இப்போ அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்மளை அறியாமலேயே நம்ம அந்த மாதிரி இருக்கிறதுனால நாமளாக வந்து எல்லாருமே நண்பர்கள் தான்ட்டு ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம வேலைகள்லாம் நல்லாயிருக்கும். நிறையா பேருக்கு அப்படி அந்த மாதிரி சொந்த வாழ்க்கையிலேயே நிறையா அனுபவம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நமக்கு ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு பிஸ்னஸில் தான் தொடர்பில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ, அவங்கள நம்ம அந்த மாதிரி பண்ணிடுவாங்களோ, இந்த மாதிரி பண்ணிடுவாங்களோங்கும்போது, அல்லது சில நேரங்களில் எதையாவது ஒன்று நடக்கும் பொழுது அது என்னாகுன்னு சொல்லி சொன்னால், அவங்கள எதிரிகள்ங்கிற மாதிரியே மனசில் நினைக்கும் பொழுது ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஃபீலிங் தான் ஏற்படும். அந்த எப்போவுமே நமக்கு ஒரு ஆபத்து இருக்கோங்கிற மாதிரி ஆபத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு மனநிலை வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு மனநிலை இல்லாதபடி எல்லோரும் நமக்கு வேண்டியவங்க தான் அப்படின்ட்டு சொல்லி, அவங்க சிலவங்க வந்து நமக்கு சில தப்பு கூட பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தப்பு பண்ணிட்டவங்க கூட திருப்பியும் தப்பு பண்ணிடுவாங்களோ, அப்போ தப்பு பண்ணுறவங்க தான் நம்மளோட இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்க நினைக்க நம்ம மைண்ட் ரொம்ப வீக் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அது நேரத்தில் உண்மையில் வந்து யாராவது நமக்கு எதிராக தப்பு கூட பண்ணிட்டு போட்டோம். ஆனால் நாம் நம்ம அளவில் வந்து அவங்க தப்பு பண்ணவங்களுக்கும் நாம் நல்லது தான் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் மனசு வந்து பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்களால் பயப்படுற அளவுக்கு வீக் ஆகிட்டே போகும். அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னாலே மைண்ட் வந்து பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த எல்லாரையுமே நண்பர்களாக பார்க்குறதுங்கிற ஒரு அணுகுமுறையை வந்து நாமளாக தான் ஏற்படுத்திக்கிடணும். இப்படி ஏற்படுத்திக்கிட்டது வந்து அவங்க நிறைய உங்கள் தொழில் ரீதியாகவோ, நீங்கள் உறவுகள்லையோ, ஏன்னா எல்லாம் அதே நேரத்தில் என்னென்னா நம்ம நண்பர்களாக பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாருமே அந்த ரொம்ப ஓவராக போகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு நம்ம வச்சுக்கிட்டா போதும். ஆனால் மனநிலை வந்து சைக்கலாஜிக்கலாக நீங்கள் எப்போவுமே அதில் 10% இருக்கணும். இப்போ செயலளவில் நீங்கள் ஒரு ஒழுங்குமுறையை பின்பற்ற தான் செய்யணும். ஏன்னா அதுக்காக நீங்கள் வந்து எல்லோரும் நண்பர்கள் தானே நினச்சி நீங்கள் எல்லாத்தையுமே திறந்து போட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணுமோ அதெல்லாம் பாதுகாப்பு தான் வச்சுக்கிடணும். பட் இருந்தாலும் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக எல்லோருமே நண்பர்கள் தான்ங்கிற மாதிரி ஒரு மனநிலை வச்சுக்கணும்.
இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு வீட்டில் உட்காந்துருக்குறோம், நம்ம வீடு வந்து தெரு ஓரத்தில் இருக்குது, தெருவில் வந்து நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் வந்து விளையாடுறாங்க, கிரிக்கெட் எல்லாம் வந்து விளையாடுறாங்க. அப்போ அவங்க அடிக்கிற பந்து அடிக்கடி நம்ம ஜன்னல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ அன்னைக்கு ஒரு நாள் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம இருக்கும்போது யாரோ அடித்த பந்து வந்து நம்ம ஜன்னலை இந்த கண்ணாடி ஜன்னலை உடைச்சிருது. அப்போ நமக்கு கோபம் வந்துடுது, என்னென்னு வெளியே வாரோம், வெளியே வந்து என்ன பாடுறோம்னு சொன்னால், அந்த யார் பந்துனால அது அடிபட்டு உடஞ்சதோ தாப்பு நாட்டு பிடிச்சி இந்த நஷ்டங்களெல்லாம் வாங்கிடணும்னு சொல்லி வேகத்தில் வெளியே வாரோம். இப்போ வெளியே வந்து பார்த்தோன்னா என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பந்தை வச்சு அடித்து உடைச்சது நம்ம பையன் தானே தருது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எதிரின்னுட்டு சொல்லி நினச்சோன்னா வேறொரு ஆளுன்னு சொன்னால் எதிரிங்க மனப்பான்மை வருது, நம்ம ஆளுன்னு சொல்லி சொன்னால் அப்போ மனப்பான்மை மாறிடுது. இப்போ அதை நாம் தான் நாம செஞ்சது தவறுங்கிற மாதிரி மாறிடுது. நம்ம பிள்ளைகளை அடைச்சி உடைச்சதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், யார்கிட்ட போய் நஷ்டம் வாங்க முடியும். அப்போ அந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், ஆனால் அதே நேரத்தில் அந்த பையனை வந்து நம்ம பையன் தான் அடிச்சிட்டான், அதுக்காக நம்ம கண்டிக்காமல் இருக்க முடியும்னா கண்டிக்க தான் செய்யணும். அதை அப்படியே என்கரேஜ் பண்ண முடியாது. நம்ம பையன் தப்பு பண்ணால் தப்பு பண்ணது நம்ம பையனாக இருந்தாலும் கண்டிக்கிறது கண்டிக்க தான் செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நாம் வந்து நினச்சோன்னா அந்த வேகத்தை காட்டி, இப்போ இன்னொரு ஆள் பையனாக இருந்தோம்னா வேகத்தை காட்டி இந்த நஷ்டம் வாங்குகிற அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நாம் சில நேரங்களில் எச்சரிக்கையாக இருக்கிற நேரங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிட வேண்டியதான், செயல் அளவில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க. ஆனால் அதே நேரத்தில் மனசளவில் எல்லோரையும் உறவோடு இருந்துக்கிடுங்க, மனசளவில் உறவோடு இருங்க, உங்கள் பையன்கிட்ட நீங்கள் டீல் பண்ணுற மாதிரி உறவோடு இருந்துக்கிடுங்க. செயலளவில் என்ன சொல்லி சொன்னால், எந்த அளவுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் கண்டிக்க தான், நம்ம பையனாக இருந்தாலும் கண்டிக்க தான் செய்யணும். அதே மாதிரி நம்ம எடுத்து அந்த எதிரிகள் மற்றவங்களாக இருக்கிறவங்கெல்லாம் எதிரிகள் மாதிரி இல்லை, எல்லாம் நண்பர்கள் தான்ட்டு எடுத்துக்கிட்டாலும் கூட, எப்படி நம்ம பையனே கண்டிக்கிறோமோ அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்தும் இந்த மாதிரி மற்றவங்ககிட்ட இருந்தும் நம்ம பாதுகாப்பான இடத்துக்குள்ளே நம்ம இருந்துக்கிடணும், நம்மளை பாதுகாப்பு பண்ணிக்கிடணும். அதுக்காக நம்ம பாதுகாப்பு இல்லாமல் இருந்துடக்கூடாது ஒரு அவங்க. ஆனால் அதே நேரத்தில் மனசளவில் அவங்க வந்து எல்லோருமே நமக்கு வேண்டியவங்க தான்ங்கிற உணர்வோடு நம்ம இருந்துக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம செயல் நல்லாயிருக்கும். நிறையவருடைய அனுபவமே என்னென்னு சொன்னால், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்களுடைய பிஸ்னஸில் உள்ள நிறைய சிக்கல்கள்லாம் தீர்ந்துருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி உறவுகளுக்கு இடையில் இந்த மாதிரி பிஸ்னஸ் இதுகளில் ஒரு சராசரி மனிதனுடைய நம்முடைய நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம மூவ் பண்ணுறோம். எல்லா இடங்கள்லையுமே நம்ம அடுத்தவங்களை வந்து எடுத்தளப்புலே நம்ம நம்மளை அறியாமல் வர்றது, அவங்க நமக்கு வேண்டாதவங்க, நம்மளை அவங்களெல்லாம் ஆபத்து வந்துடும்னு தான் நம்மளை அறியாமலே நினைப்போம். அதனால் நம்ம அதை அந்த நிலையில் இருந்தாலும் நம்ம நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு எல்லோரும் நமக்கு வேண்டியவங்க தான், நமக்கு நல்லது தான் செய்வாங்கங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். அப்படியே அவங்க ஏதாவது நமக்கு தப்பு பண்ணாலும் கூட அவங்க பதிலுக்கு நம்ம நல்லது தான் பண்ணணும்னுட்டு மாதிரி மனநிலையை மாற்றிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டெவலப்மெண்ட் சைக்கலாஜிக்கலையும் நல்லா இருக்க ஃபிசிக்கலாகவும் உங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா உயர்ந்து வளர்ந்து போயிட்டே இருக்கும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219065. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.